ஹாய், குட் மார்னிங். ஒரு நாளை அழகாக்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் தாட் இஸ் மோர் தென் இனஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் தான் இன்னைக்கு நான் உங்களோட எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். லைஃப்ல ரொம்ப முக்கியமான சில விஷயத்துக்கு அதற்கான ப்ரியாரிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றோமா அப்படின்னு கேட்டா பிக் நோ தான். ஃபேமிலி, வீடு, இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம ஃபேமிலி தான் நம்மளை முழுமையாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம 100% கம்ஃபர்ட் ஜோனோட நம்மளா முழுமையாக இருக்கிற ஒரே இடம் வீடு மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், மற்ற எந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஃபேமிலி, வீட்டுக்கு நம்ம கொடுக்குற டைம் எவ்வளவா இருக்கணும்? நிறைய இருக்கணும். ஆனா குடுக்குறோமா? வாழ்க்கையில சம்பாதிக்கணும்ன்ற ஓட்டத்துல இத நிறைய மிஸ் பண்றோமோ அப்படின்னு இன்னைக்கு எனக்கு தோணுச்சு. அதுதான் இன்னைக்கு உங்களோடையும் நான் ஷேர் பண்றேன். ஃபேமிலிக்கான டைம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அஃபிஷியல் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் அதை விட நமக்கு மட்டுமே இருக்கிற நம்ம ஃபேமிலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கான டைமையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் மோர் ஓவர், சொல்லப்படாத அன்பு அர்த்தமற்றது, ரொம்ப ஆபத்தானது. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்கள் ஃபேமிலிக்கு தெரியுமா? அது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்களா? தயவு செய்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அன்பு எப்பவுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்கள மனத்திறந்து பாராட்டுங்க. இப்படி எல்லாம் அன்பை செலுத்தி நம்ம ஃபேமிலியை ஒரு அழகான பிளேஸா மாத்திட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், எல்லா நாளும் இனிமையான நாளா தான் இருக்கும். ஐ விஷ் யூ ஆல் டு ஹாவ் அ கிரேட் டே அண்ட் கிரேட் வீக் ஆஹெட். உங்களுக்கு இந்த வாரத்துல எல்லா நாளும் இனிமையான நாளா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.